டாக்டர் சார், இதோட 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது? பாருங்க சார், நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. முன்னே விட இப்போ நீங்கள் எவ்வளோ பரவாயில்ல. உங்கள் கண்டிஷன் பெட்டர் ஆகிட்டு இருக்கு. யூ ஆர் கெட்டிங் பெட்டர் நவ். உங்கள் பல்ஸ் ரேட் நார்மலாக இருக்கு, உங்கள் ப்ரெஷர் நார்மலாக இருக்கு. டோன்ட் ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க மேடம். சாப்பாட்லேயும் மெடிசன்ஸ்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் ஒரு புது மருந்து மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அப்பா, இந்த வருஷம் கூட நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். என் செல்ல குட்டி. அவருக்கு சரியாயிடும்ல? சாரி, அவர் கண்டிஷன்ல எந்த முன்னேற்றமும் தெரியல. ஆனா டாக்டர், இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? என் வசதிக்கு ஏத்த மாதிரி. இத பாருங்க, உங்ககிட்ட நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. எப்படின்னா மேக்னெட்டிக் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அப்புறம் சர்ஜரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செலவு கிட்டத்தட்ட 10-12 லட்சம் ரூபாய் ஆயிடும். சரி, நான் இப்போ கிளம்புறேன். அம்மா சீக்கிரம் வாங்க. ஆ, இதோ வந்துட்டேம்மா. அம்மா வாங்க. மம்மி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், அதனால எங்க கிளாஸ் டீச்சர் என்ன ரொம்பவே பாராட்டுனாங்க. அவ அந்த கல்யாணி இருக்கால கல்யாணி, அவ என்ன பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறாமா. அப்புறம் அவ என்னை எப்போதுமே ஓவர்டேக் பண்ணணும்னு இருக்காமா. ஆனா நான் தாமா ஃபர்ஸ்ட் வரேன். மம்மி, இந்த தடவை எனக்கு புது புக்ஸ் வாங்கி தருவல்ல? இதுல மருந்தோட பேர் எழுதியிருக்குமா? நீ என்ன பண்ண, மெடிக்கல் ஷாப்ல போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வா. அவர்கிட்ட சொல்லு, நான் மருந்துக்கு காசு அப்புறமா தரேன். முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு புது புக்ஸ் வாங்கி தருவல்ல? ஆமாமா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட அதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லம்மா. ஏற்கனவே நான் கல்பனா ஆண்டிகிட்ட பேசிட்டேன், அவங்க பொண்ணோட புக்ஸ பாதி விலைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. மத்த பசங்க ஏதோ சும்மாலா படிக்கிறாங்க, அப்படி இருந்தா அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தராங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் கிஃப்ட் இல்ல? என் பேக்க பாத்தீங்களா, கிழிஞ்சிருக்கு. நான் வாங்கி தரேம்மா, நான் தான் சொல்றேன்ல வாங்கி தரேன்னு. நீ போய் மருந்து வாங்கிட்டு வா. குப்தா அங்கிள் எல்லார் முன்னாடியும் முதலேயே சொல்லிட்டாரு, இந்த வாட்டி ஏதாச்சும் சொன்னாருன்னா மாத்திரை மருந்துகளை தூக்கி எரிஞ்சு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் அங்க போவே மாட்டேன். சரிம்மா, ஓகே. நீ இப்ப போவிய மாட்டியா? போமா, வாங்கிட்டு வாமா. Good morning, sir. Good morning. Morning. Good morning, sir. Jaya, எனக்கு பார்வை கோளாறு எதுவுமே இல்ல. அதே சமயத்துல நான் முட்டாளும் இல்ல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, இனிமே நீ லேட்டா வரத நிறுத்தலன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா சார், நான் ஸ்டாப் இட். எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. இனிமே நீங்க லேட்டா வந்தீங்கன்னா உங்களுடைய சேலரியை கட் பண்ண வேண்டியிருக்கும். வீக்லி 2 டேஸ் லேட்டா வந்தீங்கன்னா ஃபுல் டேக்கான சேலரி கட் ஆயிடும். இட் இஸ் கிளியர்? இங்க பாரு ரமேஷ், என்னோட பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் இப்ப ரொம்ப பிரஷர்ல இருக்கேன்ப்பா. நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா அவங்க எப்படி எனக்கு சரக்கு கொடுப்பாங்க? அதனால என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பணத்தை கொடுத்துருப்பா. பிளீஸ் கொஞ்சம் கொஞ்சமாவது எப்படியாவது என் பணத்தை கொடுத்துருப்பா, இல்லைன்னா நான் தான்ப்பா கஷ்டப்படணும். ஜெயா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ், என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் கொடுப்பா ப்ளீஸ். சரி, போயிட்டு வாப்பா. ஆ, வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லதாம இருக்கேன். ஒன்றும் இல்லை சார், இந்த தடவை என் சேலரி கிடைச்சதுமே நான் உங்கள் பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன். என் பொண்ணு என்கிட்ட சொன்னா நீங்கள் எல்லார் முன்னாடியும் பணம் கேட்டீங்க. இல்லை இல்லை ஜெயா, நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கிறதே ரொம்ப சின்ன கடை. என் கஸ்டமர்ஸ் எல்லாம் பல வருஷமாக பழக்கமானவங்க, கடன் வேற ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நான் சரக்கு வாங்கணும்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது.
ஹெல்ப் பண்ணவும் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்ல. பணம் கொடுக்காம யாராவது பொருள் கொடுப்பாங்களா? புரியுது. உங்க கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது சார். அதே மாதிரி உங்க பிரச்சனையும் எனக்கு நல்லா புரியுது. எனக்கு தெரியும். அவரோட மருந்து மாத்திரைக்கே உங்க சம்பளத்துல பாதி செலவாயிரும்னு எனக்கு தெரியும். இனிமே கடவுள் தான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நம்ம எல்லாரோட பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு தெரியணும். அப்பதான் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். வரம்மா. ஆஷா, நீ ஏமா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? என்னாச்சுமா? அட, ஏன் இப்படி கத்துறீங்க? மூணு மாசமும் கரண்ட் பில்ல கட்டவே இல்ல, அதனால அவங்க வந்து கரண்ட கட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அப்பா உள்ள தூங்கிட்டு இருக்காரு. இனிமே கடவுள் தான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நம்ம எல்லாரோட பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு தெரியணும். உங்க குடும்பத்துக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். பிரகாஷ், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கேன், ஆனா இதுவரைக்கும் அந்த கேஸோட டீடைல்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். நீங்க என் கேஸ் விஷயத்துல ஏதாவது பண்ணீங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியல, நடுவுல வந்து பேசுறீங்க. முதல்ல இவங்க கிட்ட பேசுறதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். போங்க. ராபர்ட், முதல்ல இவங்களை பாரு. சார். எஸ் சார். சார், பிஸினா என்ன? நீங்களாவது ஏதாவது செய்யலாம்ல. எதுக்கு நீங்க இப்படி பிரச்சனை பண்றீங்க? நாங்க ஆக்சன் எடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க செக் கொடுத்துட்டீங்க, இப்ப கம்ப்ளைண்ட் பண்றீங்க. தயவு செய்து இங்க இருந்து போங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நாங்க உங்களுக்கு கட்டாயமா சொல்றோம். பிரகாஷ், அப்படின்னா நான் இப்போ போயிட்டு அப்புறமா 5ஆம் தேதி வந்து உங்களை பாக்குறேன். பிளீஸ் அதுக்குள்ளேயே அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைங்க. ஓகே ஓகே. ரவி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, இப்போ ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்க. சும்மா டென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பணத்தை யாரோ ஏமாத்திட்டு போயிட்டாங்களா, இதுக்கு அவங்களே செக் கொடுத்ததா சொல்றாங்க. இது எப்படி நம்ம டீல் பண்றது? எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? எஃப்ஐஆர்லாம் இன்னும் போடவே இல்லை, சும்மா எழுதி வச்சிருக்கோம். எஃப்ஐஆர் போட்டா உடனே நீங்க ஆக்ஷன் எடுத்தாகணும். இல்ல சரி, அந்த என்சிஐ கொஞ்சம் காட்டுங்களேன். என்னங்க இதை பாருங்க, இதுல ஒண்ணுமே இல்லை. மங்கோல் பொரியா. வணக்கங்க, என் பேரு கதிர், நான் நியூஸ் வாய்ஸ்ல கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்கேன். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது நான் அங்கதான் இருந்தேன். நீங்க கொஞ்சம் வெளியே வரீங்களா? இப்படி வாங்க. என் வீட்டுல இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. என்ன ஃப்ராட் பண்ணி ஏமாத்திட்டாங்க. அப்படியா? அண்ணா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. அது யாரு என்னன்னே தெரியல. அவனுங்க எங்க இருந்து வந்தானுங்கனே தெரியல. மொத்தமா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்க. அது அது இப்போ நீங்க ரிப்போர்ட் எழுதுவீங்கல்ல, நீங்களாவது கொஞ்சம் போலீஸ் கிட்ட சொல்லுங்க. நீங்க சொன்னா அவங்க நிச்சயம் கேட்பாங்க. இங்க பாருங்க, என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா நடந்த விஷயத்த மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. என் புருஷன் கடந்த 3 வருஷமா உட முடியாம இருக்காரு, படுத்த படுக்கையா இருக்காரு. 8 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. என்னோட சம்பளத்துலதான் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களுக்குன்னு யாரும் இல்ல. இப்ப எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. ஏதாவது நல்லது நடக்கும் நினைச்சேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் என் போனுக்கு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கங்கராச்சுலேஷன், மில்லியன் ஃபார்ச்சூன் மொபைல் கான்டெஸ்ட்ல அதிர்ஷ்டசாலியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க இப்ப ஜெயிச்சிருக்கிறது 16 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கிறதுக்கு கீழே இருக்க மெயில் ஐடிக்கு ரிப்ளை பண்ணுங்க. அந்த மெசேஜ் படிச்சதும் கண் இல்லாதவனுக்கு கண்ணு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எப்படியாவது பணம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கல்பனா,
16 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் அப்படினா இந்தியன் ரூபீஸ்ல எவ்வளவு வரும்? நீ எப்ப இருந்து இந்த டாலர் கணக்கலாம் பார்க்க ஆரம்பிச்ச? அட சொல்லுமா ப்ளீஸ். 1 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட 48 ரூபீஸ் வருது. என்னோட கணக்குப்படி ஏறத்தாழ 30 கோடி. நீ எதுக்காக இப்ப அதை கேக்குற? இல்ல இல்ல, அது வந்து ஆஷாவோட கிளாஸ் டீச்சர் தான். அவளுக்கு ஏதோ ஹோம்வொர்க் கொடுத்திருந்தாங்க, அது எனக்கு புரியல, என்னால கால்குலேட் பண்ண முடியல. அதான் நான் உன்னை கேட்டு கிளியர் பண்ணிக்கலான்னு. அப்படியா? ஆமாமா, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிட்டேன். கரண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். நான் அதோ வந்துகிட்டே இருக்கேம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஆ, நீ அப்பாவை பத்திரமா பாத்துக்க. என்னன்னு நீங்க ஓனர் கிட்ட சொல்லுங்க. 4 ரூபாய் குடுக்கற இடத்துல 5 ரூபாய் குடுக்கலாம்ல? இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சும் கையில எதுவுமே நிக்க மாட்டேங்க. நீங்க என்ன பேசணுமோ அதை எங்க ஓனர்கிட்ட பேசுங்க, சரியா? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என் மொபைல் எடுத்து வச்சு விளையாடாதானே? ஏதாவது மெசேஜ் டெலீட் ஆயிடுச்சுனா? அந்த அளவுக்கு முக்கியமான மெசேஜ் வந்திருக்காமா? எல்லா கம்பெனியோட மெசேஜ் தான், பேலன்ஸ் பத்தி. நீ இப்படி எதுக்கு எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிற? போய் அப்பா தூங்கி எழுந்துட்டாரன்னு பாரு. ம், உனக்கு பசிக்குதுன்னா சொல்லு, நான் சாப்பாடு பரிமாறுறேன். சாப்பாடு நல்லா இருக்குல்ல? பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு. ரமா, கொஞ்சம் தண்ணி எடுத்துடுவா. சரிங்க சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. இப்படியெல்லாம் நடக்க கூட வாய்ப்பு இருக்கா என்ன? அதாவது நம்ம யாருக்கும் நம்மளுடைய நம்பர் கொடுக்காமலே ஏதாவது கம்பெனி ஆளுங்களுக்கு நம்ம நம்பர் கிடைச்சிருமா என்ன? கண்டிப்பா மேடம், நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியா? இந்த மொபைல் கம்பெனிக்காரங்க டேட்டா பேஸ மார்க்கெட்டிங் ஆளுங்க கிட்ட கொடுத்துறாங்க, மார்க்கெட்டிங் ஆளுங்களும் அதை வாங்கிடுறாங்க, அங்கிருந்து அவங்க உங்க நம்பர் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் டே நைட் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிரெடிட் கார்டு வேணுமா, டெபிட் கார்டு வேணுமா, அத வாங்குங்க இத வாங்குங்கன்னு ஃப்ரீ கிஃப்ட் தரேன்னு கூட ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு தலையெழுத்தே சரியில்லை, ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு செடுமூஞ்சி பாஸ் வந்து சேர்ந்திருக்காரு, தினமும் அந்த ஆளு பேச்சை தான் கேட்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு. சில சமயம் எனக்கு என்ன தோணுனா, லாட்டரியில பரிசு விழுந்துருச்சுனா எல்லாமே நல்லா நடக்கும்னு நினைப்பேன். நாம நினைக்கிறதுல நடக்குமா என்ன? கடவுளுடைய பார்வை மட்டும் ஒருத்தர் மேல பட்டுடுச்சு, அப்புறம் அவங்க காட்டுல ஒரே பணமழைதான். ஆஷா, ஆஷா எழுந்துருமா, ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல. எழுந்துரு எழுந்துரு, சீக்கிரம் கிளம்பு. வா சீக்கிரம், வா வா. ஆ வா, போய் பிரஷ் பண்ணு, அம்மா அதோ வந்தாங்க. சரிம்மா.
சீக்கிரமாக நீங்கள் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் நம்பருக்கு 9004651000 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் லாட்ரி வின்னராக இருக்கிறதுனால அதற்கான ப்ரொசீஜர் அங்கே சொல்லுவாங்க. அதாவது 30 கோடி ரூபாய். ஹலோ, மில்லியன் ஃபார்ச்சூன் லாட்ரி. உங்க மெசேஜ் ஒன்று எனக்கு வந்துச்சு. நான் தான் ஜெயா மிஸ்ரா. ஆமாம் ஆமாங்க, நான் தான். நான் இப்போ ஆஃபீஸ்க்கு வரலாமா? ஆமாம் ஆமாம், நான் இப்போ வந்துடுறேன் கொஞ்ச நேரத்தில். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அங்கே போனேன்னா ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுமே. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு நாள் லேட்டாக போனால் என்ன ஆகிட போகுது? 30 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சுன்னா ஆஃபீஸ்க்கு குட் பை சொல்ல வேண்டியதுதான். தாஜ்மஹால் போங்க. ஓகே மேடம். சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் செக் ரெடியாக இருக்கு. ஆமாம், பணம் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆமாம், ஒரு ரெண்டு நாள் தான். ஆமாம் சார், ஃபுல் அமௌண்ட்டாக வந்துடும். ஹலோ. ஹலோ மேம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? இல்லை, அது வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதான். என் பேர் ஜெயா. கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் த லக்கி வின்னர் ஆஃப் திஸ் மந்த். தேங்க்யூ. அங்கே இருக்கிற ஃபோட்டோ, அதில் இருக்கிற செக்கெல்லாம் நீங்கள் கொடுத்ததா? எஸ் மேம். வாங்க, உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. ஆ சரி மேம். யுவர் மிஸ்டர் விஜயன் சென்னையிலேருந்து வந்தார். இவர் மிஸ்டர் காஜ் அலகாபாத்லேருந்து வந்தார். அவர் மிஸ்டர் சத்யன் நியூ டெல்லியிலேருந்து வந்தார். சரி, நான் என்னோடய பணம் எனக்கு எப்போ கிடைக்கணும் தெரியுமா, கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் என்னோடய சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் கொஞ்சம் பேசிக்கிறேன், நீங்கள் உட்காருங்க. ஓகே. ஹலோ சார், ஜெயா மேம் வந்திருக்காங்க. ஆமாம் சார், அனுப்பி வைக்கிறேன் சார். அவங்களோட எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ப்ரைஸ் மணி வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹலோ ஜெயா மேடம், வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன் ஜெயா மேடம், உங்களுக்கு 30 கோடிக்கான லாட்ரி ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. தேங்க் யூ. இங்கே பாருங்க ஜெயா மேடம், உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்க. பாருங்க, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க. அந்த ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கு. சரிங்க. அதனால் நீங்கள் கஸ்டம் சார்ஜஸை கொடுத்தாகணும். அதுக்காக 30 கோடிக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 20,680 ரூபா. கஸ்டம் சர்வீஸ், அதை நான் தான் பே பண்ணணுமா? ஆமாம், நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வெளிநாட்டிலேருந்து கார் வாங்கினாங்கன்னா அப்போ அவங்க கஸ்டம் டியூட்டி பே பண்ணி தான் ஆகணும். இது கவர்மெண்ட்டோட ரூல். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு 30 கோடி ப்ரைஸ் மணி தரோம். உங்களோட பேன் கார்டு வாங்கியிருக்கோம். இது எல்லாமே லீகல் ட்ரான்சாக்ஷன் தான். இப்போ நீங்கள் கஸ்டம் சர்வீஸ் சார்ஜஸை பே பண்ணலன்னா அப்புறம் எப்படி நாங்கள் அந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் உங்களுக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்கள். யூ டேக் யுவர் ஓன் டைம். இன்னும் உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்குது. ஒருவேளை இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த 20,650 ரூபா கட்டலைனா அப்போது மொத்த ப்ரைஸ் மணியும் சேரிட்டிக்கு போய் சேர்ந்துடும். சேரிட்டியா? ஆமாம், சேரிட்டிக்கு தான். நல்லா யோசிச்சுக்கோங்க, இன்னும் 3 நாள் டைம் இருக்கு. ஓகே. இவ்வளோ பணத்துக்கு இப்போ எங்கே போகிறது? அக்கௌண்ட்டில் வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கும். ஆஃபீஸ் கமிட்டிலேருந்து பணத்தை வாங்கினா என்ன? ஹாய் ஜெயா, இன்னைக்கு ஏன் நீ வரல? எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். அதான். என்ன ப்ராப்ளம்? அதை விட, இந்த தடவை ஆஃபீஸ் கமிட்டி பணத்தை நான் வாங்கிக்கலாமா? இந்த டைம் உன்னோட டர்ன் கிடையாதே. அதே மாரி நீ வாங்கணும்னு நினைச்சினா உனக்கு 3000 ரூபாய் கம்மியாக தான் கிடைக்கும். ஓகே, பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சேலரிலையும் கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன்ல. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்லை, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு தான் தெரியும்ல, டாக்டருக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்கணும், அதை அரேஞ்ச் பண்ணணும். சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். தேங்க் யூ. ஓகே, டேக் கேர். வீட்ல பழைய பொருள் எதுவுமே இல்ல, இல்லனா அதை வித்தாவது காசாக்கிருக்கலாம். இப்ப அடுத்தது என்னதான் பண்ணலாம்? ஒரு மாசத்துக்கு ஆஷாவோட டியூஷனை நிறுத்திட்டா என்ன? அடுத்த மாசம் லாட்டரி பணம் வந்துருச்சுன்னா
அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை கொடுத்துடலாம், ஒன்னாவே கொடுத்துடலாம். இப்போ என் ராஜ்குமாரி கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நான் உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டா நீ மம்மி கிட்ட என்ன கேட்ப? புக்ஸ் தான், ஆனா நீங்க தான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. பரவாயில்ல, புக்ஸ் நான் உனக்கு கண்டிப்பா வாங்கி தருவேன். புக்ஸ தவிர உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். என்ன என்ன வேணும்னு சொல்லு, சீக்கிரம் சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு? நியூ யூனிஃபார்ம், அப்புறம் நியூ ஷூஸ், அப்புறம் நியூ பேக், அப்புறம் அப்புறம் நியூ சைக்கிள் ஸ்கூலுக்கு போறதுக்குமா. ஓகே, வேற? பர்த்டேக்காக புது ட்ரெஸ். என்கிட்ட வா. நீ இப்ப என்னெல்லாம் என்கிட்ட கேட்டியோ அதெல்லாம் நான் உனக்கு மொத்தமா வாங்கி தருவேன். அப்புறம் நீ கேட்காத விஷயங்கள் இருக்கு பாரு, அதை கூட உன் அம்மா வாங்கிட்டு வருவேன். உனக்காக நான் எல்லாம் வாங்கிட்டு வருவேம்மா. உன் ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன். என் செல்ல பொண்ணு கேட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி தருவேன். சரியா? இந்த பங்களாவை வாங்கிட்டு ஆஷாக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துடணும். அப்புறம் எங்க மாமனார் மாமியார் அவங்களுக்கும் இங்க தங்க இடம் கொடுத்துடலாம். சின்ன வீடா இருக்கிறதுனால அவங்க யாரையும் இங்க வந்து தங்க வைக்க முடியாம போயிடுச்சு. இந்த பங்களா என்ன விலை வரும்? ஆமா, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? 15 கோடி ரூபா. அவ்வளவுதானா? இன்னைக்கு நான் மறுபடியும் இந்த ஆளுகிட்ட வாங்கி கட்டிக்கணும் போல இருக்கேன். ஜெயா மேடம், வெல்கம். நேத்து நீங்க சொல்லாமுகலாம லீவ் எடுத்துட்டீங்களே, அப்புறம் இன்னைக்கு கூட நீங்க லேட்டா தான் வந்திருக்கீங்க. சாரி சார். இல்ல இல்ல, சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு என்ன தோணுதுனா இனிமே உங்களுக்கு இந்த வேலை அவசியமே இல்லைன்னு. உன்கிட்ட எவ்வளவு வேலை செய்வா? நான் என்னோட சொந்த கம்பெனி ஆரம்பிக்கிறேன் பாரு. எதுக்காக புது கம்பெனி? நான் இந்த கம்பெனியை வாங்கிடுறேன், அப்புறம் இந்த பாஸை பியூன் மாதிரி ஓட வைக்கிறேன் பாரு. ஆமா, அது எடுத்துட்டு வரேன். அட ஆமா, ஊர்கா பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கே. பணம் வந்துருச்சுன்னா ஊர்கா பிசினஸ் பண்ணிடலாம். ஏழை பொண்ணுங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், அப்புறம் நமக்கும் ஒரு நல்ல இன்கம் வந்த மாதிரி இருக்கும். ஹலோ. ஹலோ மேம். எஸ் நாங்க மில்லியன் ஃபார்ச்சூன் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் மேம். சார் சொல்லுங்க மேம். நீங்க அந்த லாட்டரி விஷயமா எங்க ஆபீஸ் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கும். ஓகே, நான் 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 ஒரு 2 மணி நேரத்துல வந்துடுறேன் சார். தேங்க் யூ மேம். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். என்னாச்சு, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஹாஷா, ஹாஷா அப்பாக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியா இருக்குன்னு சொன்னாங்க. நிஜமாவா? இப்பதான் டாக்டர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமான நியூஸ் சொல்லிருக்க. நான் ஒரு 2 மணி நேரம் வெளியே போயிட்டு வரலாமா? அதுக்கப்புறம் பாஸ் ஏதாவது சொன்னாருன்னா? அவர் மீட்டிங்காக வெளியில போயிருக்காரு, நீ சீக்கிரம் போயிட்டு வந்துரு. நான் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சரி பாத்து போ. ஜெயா மேடம் வணக்கம். வணக்கம் சார். இவங்க தான் ஜெயா மேடம். ஹலோ, ஹவ் அ சீட், உட்கார். ஹவ் ஆர் யூ டுயிங்? ஃபைன். ஐ அம் ஷூர் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்,
$60 million. It's a big money. Easy எல்லாம் கிடைக்காது. ஏன்னா அந்த பணத்தை உங்க அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. Do you have any accounts in Australia? Please. Yes sir. அங்க பாருங்க ஜெயா மேடம். இவர்தான் எங்க கம்பெனியோட ஹெட். அவர் என்ன கேக்குறாரு அப்படினா உங்களுக்கு ஆஸ்திரேலியால ஏதாவது கம்பெனி இருக்கா? ஏதாவது அக்கவுண்ட் அந்த மாதிரி? ஏன்னா பிரைஸ் மணி இருக்கு பாருங்க. அத டைரக்டா இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சோ உங்களுக்கு அங்க ஒரு அக்கவுண்ட் இருந்துச்சுனா. உட்காருங்க. இங்க பாருங்க ஜெயா மேடம். பாஸ் திரும்பி வரதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு இருக்கேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க பாருங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாரின் கரன்சியும் இங்க அப்படியே டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒண்ணு உங்களுக்கு ஆஸ்திரேலியால ஏதாவது கம்பெனி இருந்தாகணும். அப்படி இல்லனா அங்க ஏதாவது உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்திருக்கணும். ஆனா அது அக்கவுண்ட் இல்லனா இல்ல இப்போ அத தான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். கேளுங்க. அங்க நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்க அப்படினா பிரைஸ் மணியை உங்களுக்கு டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறம் நீங்க அந்த மணியை இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியவே இல்ல நமக்குள்ள இருக்கட்டும். இதுல எனக்கு ஒரு கமிஷன் இருக்கு 5 லட்சம் ரூபாய். இங்க பாருங்க நீங்க அத பத்தி எதுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிரைஸ் மணி கிடைச்ச உடனே நீங்க கொடுத்தா போதும். இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க அங்க ஒரு கம்பெனி ஓபன் பண்ண போறீங்களா இல்லையா? ஆமா அது ஓகே. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல? ஆனா ஜெயா மேடம் நீங்க ஆஸ்திரேலியால கம்பெனி ஓபன் பண்ணனும்னா 15 இல்ல 16 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். ஏனா இது பெரிய பிரைஸ் மணி இல்லையா? அந்த அக்கவுண்ட்ல தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரொம்ப பெரிய பிரைஸ் மணி. நீங்க வேற எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கனா நான் அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் கேளுங்க இந்த விஷயம் நமக்குள்ள ரகசியமா இருக்கட்டும். ஓகே நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஹலோ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாகணும். டாக்டர் 10 லிருந்து 15 லட்சம் செலவாகும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆஷாக்கும் நிறைய படிப்பு செலவு இருக்கு, நிறைய அவளுக்குன்னு செலவு இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்றது? கைக்கு எட்டின பணம் கையை விட்டு போயிரும் போல இருக்கேன். இப்போ இதை எப்படி பண்றது? நான் இந்த வீட்டை பேசாம அடமானம் வச்சேன். என்ன பிரைஸ் மணி கிடைச்சதும் இந்த வீட்டை அடமானத்திலிருந்து எடுத்துடலாம்ல? ஆமாம், அது கூட நல்ல ஐடியா தான். ஜெயா, நீ இப்படி தனியால கஷ்டப்படுறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ராத்திரி பகல நீ ஆடு மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் இங்க படுத்த படுக்கையா அப்படியே கிடக்குறேன். அதுவும் 3 வருஷமா. இனி நான் எதுக்கும் லாக்கி இல்ல. தற்கொலை பண்ணிக்கலாம் நினைச்சா அதுக்கும் என்னால முடியல. நீங்க எதுக்காக இப்படி அடிக்கடி இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுன்னு தெரியும்ல. உங்களையும் ஆஷாவையும் தவிர வேற என்கிட்ட எதுவுமே இல்ல. இப்ப நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? நீங்க கூடி சீக்கிரம் நல்லா ஆயிடுவீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் நல்லா ஆகணும்னா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு. கண்டிப்பா ஒரு அதிசயம் நடக்கும்னு நம்புங்க. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. அவங்களுக்கு மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன். அப்புறம் நான் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு விவரத்தை கேட்டா அவங்க யாருமே ஃபோன் எடுத்து பேசல. நான் ரொம்ப பதட்டமாயி நான் அந்த ஆபீஸ்க்கு போனேன். ஆனா அங்க யாருமே இல்ல, யாரும் இல்ல. நான் இந்த விஷயத்தை என் பொண்ணுகிட்டயும் புருஷன்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன். வீட்டை அடமானம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா எனக்கு என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிருக்கேன்னா நான் என்ன நினைச்சேன்னா நானே என் பொண்ணையும் புருஷனையும் கொண்டுடுவோம் போல இருக்கு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க.
இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் உங்க புருஷனுக்காக தான் செஞ்சிருக்கீங்க. அப்புறம் உங்க பொண்ணுக்காக செஞ்சிருக்கீங்க. இதுல உங்க தப்பு எதுவும் கிடையாது. ஏன் சார்பா நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்றேன். நிச்சயமா உங்க பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மம்மி அப்பா உங்களை கூப்பிடுறாரு. ஆ ஆ ஆ தோ ஆ தோ வரேமா. இது வெறும் ஆசையா இல்ல பேராசையா என்ன தோணுது? எதையாவது பெருசா அடையணும் நினைச்சு மனுஷங்க பேராசையில எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க. எனக்கு அது புரியுது உண்மைதான். ஆனா இவங்க ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வேற வழி தெரியல. அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ். அதோட நான் இன்னொரு விஷயத்தையும் ஒத்துக்கிறேன். அவங்க தேர்ந்தெடுத்த அந்த வழி நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஜனங்களுக்கு சிட் ஃபண்ட்ஸ், லாட்ரி, பிரைவேட் ஃபினான்ஸ்னு மார்க்கெட்டிங்கில் நிறைய ஃப்ராடுதான நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் கதிர், இந்த உலகத்தில் தேவைகள் நிறைய இருக்கு. ஆனால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான வழி கம்மியாக இருக்கு. அவங்க அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கனவுகளை விற்கிறாங்க, மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு, நிறைய ஏமாத்துறாங்க. அதில் போனால் அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ சொல்றதும் கரெக்டு தான். உண்மையிலேயே ஜெயாவுக்கு வேற வழி இல்லை. அவளுக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சிட்டா. ஆனா அவ தன் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா. அவளுக்கு என்ன கிடைச்சாலும் அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனா அந்த ஃப்ராட் பண்ண ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. அவங்க விஷம், அவங்க இதுவரைக்கும் செஞ்ச காரியம் இருக்க பாரு, அது வெறும் சுயநலம்தான். இப்போ இது உன்னோட பொறுப்பு தான் கதர். ஜெயாவை நீ தான் காப்பாற்றணும். உன்னோட எழுத்துக்களால் ஃப்ராடுத்தனம் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைக்கணும். இது ஒரு பாடமாக இருக்கணும். இனிமேல் யாரும் அப்படி பண்ணக்கூடாது. நீங்க இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை என்சி பண்ணிட்டீங்களா? ஆனா எஃப்ஐஆர் ஏன் பண்ணல? இங்க பாருங்க கதிர் சார், எல்லாமே சட்டப்படி தான் நடக்கும். அப்புறம் இவங்களா போய் செக் கொடுத்துருக்காங்க, அதை நாங்க எப்படி போய் வசூல் பண்ண முடியும்? சரி, இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல. இங்க பாருங்க, தெரியாம ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு நடந்த விஷயம் ரொம்ப தப்பு. இது சைபர் கிரைம் மாதிரி, நீங்க கண்டிப்பா விசாரிக்கணும். அப்படியா? நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா அது சைபர் கிரைம்னு? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க டைமை வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உண்மையான குற்றவாளி தப்பிச்சு ஓடிடுவான். இல்லாம வேற யாரையாவது ஏமாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்காக நீங்க சொல்றதுனால டெல்லி முழுக்க இருக்கிற வண்டிங்களை செக் பண்ணலாமா? ஜாக்கிரதையா இருங்க, உஷாரா இருங்க. என்ன கதிர் நீங்க? நான் சொல்ல வரத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. நான் எதிர்பார்த்தது தப்பு. நீங்க வாங்க போலாம். இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி ஆளுங்க பெரிய பெரிய கம்பெனி பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்பாவி ஜனங்களை தான் ஏமாத்தி கொள்ளடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான கேசஸ் இப்போ நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ப்ளீஸ் உங்களுக்கு உதவி பண்ணுங்க. வாழ்நாள் முழுக்க இவங்க சேர்த்து வச்ச பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க. இப்போ நீங்க இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கலன்னா கடைசி வரைக்கும் அவங்களை பிடிக்க முடியாம போயிடும். ஒரு விஷயத்த உறுதியா சொல்றேன், இதுல நான் இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறேன். இவங்க கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விசாரணை பண்ணீங்க சார்? நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சைபர் கிரைமுக்கு இந்த கேஸை பற்றி இமிடியேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எஸ் சார். எண்ணி மூணு நாளைக்குள்ளே எனக்கு ரிசல்ட்ஸ் வேணும். சொன்னது புரிஞ்சுதா? எஸ் சார். தேங்க்யூ சார். என்னாச்சு, வீட்டுக்கு போலையா? என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் கேக்குறல? நீ அழுதுட்டு இருக்க? உன் ஹஸ்பண்டோட ஹெல்த்துக்கு ஏதாவது? கல்பனா, கல்பனா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? முதலியாவது ஒருவேளை சாப்பாடு கிடைச்சது, இப்ப அதுவும் கிடைக்காது போல இருக்கு. ஏய், என்ன ஆச்சு? அத முதல்ல சொல்ல. உனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தல்ல, நீ கூட அன்னைக்கு என்ன காரணம்னு கேட்டல. நான் கூட சொன்னல, என்னோட புருஷனோட ஹெல்த்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்குன்னு டாக்டர் ஃபோன் பண்ணி சொன்னாருன்னு. சரி அலாத, அது யாரோட ஃபோன் கால்னு சொல்ல. லாட்டரி கம்பெனில இருந்து வந்தது. அத நம்பி நான் என் வீட்டை கூட அடமான வச்சுட்டேன். நான் என்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் கொடுத்துட்டேன். அவனுங்க ஏமாத்திட்டு போயிட்டாடுங்க. Ha 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 ha!
ஜெயா ஜெயா ஒரு நிமிஷம் இங்க பாரு நான் சொல்றதை கவனி என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருந்தா நான் உன்கிட்ட சொல்லிருப்பேன்ல ஏன் என்கிட்ட சொல்லல அதெல்லாம் ஃப்ராட் அந்த மாதிரி ஏகப்பட்ட கால்ஸ் எல்லாம் வருது சரி இப்போ அத பத்தி யோசிக்கிற டைம் இல்ல ஐ அம் ஷூர் இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் அது வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்தாரு அவர் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு அவர் உதவியோட நான் ஏசிபி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த போலீஸ்காரங்க நான் சொல்றத நம்பவும் இல்ல கேட்கவும் தயாரா இல்ல இங்க பாரு எல்லாம் சரியாயிடும் வருத்தப்படாத இங்க பாரு அழாத கதிர் சார் நான் அந்த லாட்டரிக்காரங்க ஆபீஸ்க்கு போயிருந்தேன் அவங்க நினைச்சதை விட பெரிய ஃப்ராடுங்களா இருக்கானுங்க அந்த ரெண்டல் அக்ரிமென்ட்ல இருக்கிற பேர் கூட எல்லாமே ஃபேக் அப்புறம் அவங்க வச்சிருந்த ஃபோன் நம்பர் இருக்க பாருங்க எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு சிம் கார்டு வாங்குறதுக்காக அவங்க கொடுத்த அட்ரஸ் இருக்க பாருங்க அதுவும் எல்லாமே ஃபேக் ஆனா கடைசில நம்ம சைபர் கிரைம் பிரான்ச் இருக்க பாருங்க ஒரு வழிய கண்டுபிடிச்சிட்டாங்க ஜெயாக்கு மெயில் அனுப்புன அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சா போதும் ஆனா அதுல என்ன பிரச்சனைனா அந்த கம்ப்யூட்டரை வித்துட்டானுங்க அதுக்கப்புறம் அது இன்னும் ரெண்டு பேருக்கு கை மாறி போயிருக்கு கம்ப்யூட்டர் ஷாப்காரங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ ஏதோ சாஃப்ட்வேர் ஆளா இருந்திருக்கான் போல இருக்கு அவ இந்த கம்ப்யூட்டரை வாங்கியிருக்கான் அப்புறம் அதை வித்துருக்கான் இதுல இருந்து தான் ஒரு விஷயம் தெரியுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குரூப்பா நடத்திருக்காங்கன்னு தோலை உரிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை வெளியில வந்திருக்கு I don't know why are you arresting me பேசுவாரு சார் அதுக்கப்புறம் எனக்கு இமெயில் ஐடியை ஹேக் பண்ண தெரியும் பாஸ்வேர்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மாஸ்டர் ட்ரிக் இருக்கு சார் ஒரு நாள் எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு அங்கதான் சார் எனக்கு இந்த லாட்டரி ஐடியாவே கிடைச்சது அதுக்கப்புறம் இன்னும் என் குரூப்ல 4-5 பேரை சேர்த்துக்கிட்டேன் நாங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்னா கூடியிருக்கோம் சார் நாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புவோம் சார் சில பேர் சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஆனா சில மிடில் கிளாஸ் ஆளுங்களாம் மாட்டிப்பாங்க சார் அவ்வளவுதான் யார் எங்ககிட்ட மாட்டுறாங்களோ அவங்களோட ஃபுல் டீடைல்ஸுமே நாங்க கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் சார் இந்த ஜெயா மேடம் எங்களோட 3rd மீட்டிங்ல வந்தாங்க சார் அவங்கள பார்த்ததுமே தெரிஞ்சது அவங்களுக்கு பணம் ரொம்ப அவசியமா இருக்குன்னு சார் நாங்க ஏற்கனவே 2-3 பேர்கிட்ட 40 லட்சம் ரூபாய் நாங்க வசூல் பண்ணிருக்கோம் சார் அதுக்கப்புறம் ஜெயாவோட பணம் வந்த உடனே நாங்க மொத்தமா எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டோம் சார் அதுக்கப்புறம் நாங்க புது இடத்துல ஆபீஸ் ஆரம்பிச்சோம் அங்கிருந்து ஒரு 20-25 லட்சம் கொள்ளையடிச்சோம் அதுக்கப்புறம் நாங்க அங்கிருந்து ஓடி போகும்போது தான் நீங்க புடிச்சிட்டீங்க சார் அவ்வளவுதான் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார் தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் வெல்கம் வாங்க போலீஸ் அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களும் பண்ண குற்றத்தை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க கூடிய சீக்கிரமே உங்க பணமும் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல எனக்கு நீங்க நன்றி எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை என் கடமை என்னவோ அதை தான் நான் பண்ணிருக்கேன் மம்மி 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 நீங்க எதுக்காக அழுகுறீங்க எனக்கு இப்பெல்லாம் புது புக்கில் தேவையில்லை மம்மி எனக்கு பழைய புக்கே வாங்கிட்டாங்க அதுவே போதும் அதை வச்சே நான் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பாருங்க இங்க பாரு பாப்பா உங்க அம்மா என்கிட்ட தான் முதல்ல சொன்னாங்க உனக்காக புது புக்ஸ் வாங்க சொல்லி பட் ஐ அம் சோ சாரி நான் அதை மறந்துட்டேம்மா அப்பனா நீங்க புக் ஷாப் வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல எனக்கு இந்த புக் ஷாப்லாம் இல்ல அம்மா இந்த தடவை நீ தானே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்க அதனால ஏன் சார்பா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்னு உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் பாரு சாக்லேட் தேங்க் யூ போயிட்டு வரங்க வாங்க சார் வரமா பை ஃபார்ச்சூன் மில்லினியம் மொபைல் கான்டெஸ்ட் ஃப்ராடோட ஒட்டுமொத்த கூட்டமோ ஒரேடியா மாட்டிக்கிட்டாங்க அவங்க மேல சதி திட்டம் அப்புறம் ஃப்ராட் தன பண்ணதுக்காக ஐபிசி செக்ஷன் 420 மற்றும் 467 படி அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜெயா மாதிரி பாதிக்கப்பட்ட இன்னும் 3 பேருக்கு அவங்க கிட்ட இருந்து பறிச்ச பணத்தை திரும்ப அவங்களுக்கு கொடுக்கும்படி கோர்ட் ஆணையிட்டு இருக்கு
இந்த மாதிரி ஒரு கேங் மாட்டிக்கிட்டதால இந்த சதி திட்டம் முடிவுக்கு வந்துராது. நம்ம மனசுல பேராசை இருக்கிற வரைக்கும், கையில கொஞ்சமா பணம் வச்சுக்கிட்டு அதிகமா லாபம் சம்பாதிக்க நினைக்கிற வரைக்கும், இல்ல ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம எப்பவுமே இவங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, இந்த மாதிரி எந்த கேஸ் வந்தாலும் போலீஸும் அந்த கண்ணும் காணாம விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி குற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது அவங்களுடைய கடமை. எங்க பத்திரிகையை படிக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எப்பவுமே உங்களுக்கு லாட்டரியிலயோ இல்ல கான்டெஸ்ட்லயோ நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு இமெயிலோ இல்ல மெசேஜோ வந்துச்சுன்னா அதை நீங்க டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கவும் மாட்டீங்க, பங்கெடுத்துருக்கவும் மாட்டீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க போன் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டையோ இல்ல பின் நம்பரையோ கேட்டா அப்ப நீங்க அவங்க கிட்ட இந்த டீடைல்ஸ் எதுவும் சொல்லாதீங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் அல்லது பேன் கார்டுடைய ஜெராக்ஸ் இதெல்லாம் தேவையில்லாம யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏதாவது இமெயில் அல்லது மெசேஜ் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா இமீடியட்டா இன்டர்நெட்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் இது உண்மையா இல்ல ஃப்ராடான்னு. ஜெயா அப்படி ஒரு தப்பு தான் செஞ்சிட்டாங்க. இன்டர்நெட்ல சர்ச் பண்ற நேரத்துல உண்மையான விஷயங்களை கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதுல அவங்க சர்ச் பண்ணது பீப்புள் ஹூ மேட் ஃபார்ச்சூன் வித் லாட்டரி. இதுக்கு பதிலாக அவங்க லாட்டரி ஸ்கேம்ஸ்னு டைப் பண்ணியிருந்தா அதிலிருந்து உண்மையான தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நெட் உங்களுக்கு எந்த தகவலை சொல்லுதுன்னா அலர்ட்டா இருங்க. நீங்க உழைச்ச பணத்தை இந்த மாதிரி ஃப்ராடு பசங்க கிட்ட பறி கொடுத்துடாதீங்கன்னு. கஷ்டப்பட்டு நீங்க உழைச்ச ஒவ்வொரு ரூபாயும் இந்த மாதிரி $1,000 விட பெருசுன்னு நினைங்க. ஆசைகளுக்கு அளவே கிடையாது, தேவைகளும் ஒரு முடிவுக்கு வராது. வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம போதும்னு சொல்லவே மாட்டோம். ஆனா இருட்டா இருந்தாலும் வெளிச்சத்தை தேடுறோம்ல, அதே மாதிரி இந்த வெளிச்சத்தை நாம தேடணும். ஆனா அவசரப்படக்கூடாது. கூடிய சீக்கிரமே தன் தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிற அந்த ஆசை ஒரு மனுஷனை பெரிய வலையில சிக்க வச்சிடுது. அங்கேருந்து அவன் மட்டும் இல்ல, அவனை நம்பிய வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை யாராவது எதுவுமே செய்யாம உங்களுக்காக நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்கன்னா உடனே அலர்ட் ஆயிடுங்க. ஃப்ரீ கிஃப்ட் இன்னைக்கு மட்டும்தான் ஆஃபர்னு சொல்லுவாங்க, முக்கியமா லாட்ரி. இதெல்லாம் நமக்குள்ள பேராசை உருவாக்குற விஷயங்கள், நம்பாதீங்க மாட்டிக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் யாரும் யாருக்கும் எதையும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கும். ஒருவேளை அந்த விஷயம் ஒரு கிலோ சர்க்கரையாக கூட இருக்கலாம், இல்லைன்னா $1,00,000 கூட இருக்கலாம். அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எந்த ஆஃபர்ஸ் வந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க.